ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிக்கன் நக்கெட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அந்த சிக்கன் நக்கெட்ஸ்க்கு நான் ஒரு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு 4 பீஸ் ப்ரெட் எடுத்துக்கிட்டேன். அதை அந்த கார்னர்லாம் கொஞ்சம் ப்ரௌன் கலராக இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இது வந்து ப்ரெட் கிராம்ஸ் செய்யறதுக்காக நான் ரெடி பண்ணுறேன். இது இதை வந்து அப்படியே மிக்சியில் போட்டு கட் பண்ணி நம்ம பவுடர் ஆக்கிக்கணுங்க. பாருங்க, எல்லாம் பிச்சு போட்டாச்சு. இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் கேசரி பவுடர் கலந்துக்கிட்டேங்க, ஆரஞ்சு கலர். பாருங்க, அதை போட்டு அடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்து ஒரு 4 பீஸ் ப்ரெட் எடுத்துக்கிறேங்க. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து அந்த சிக்கனோட போட்டு சேர்த்து அரைச்சி செஞ்சாதாங்க அந்த நக்கெட்ஸ் வந்து அழகாக வரும். அதுக்காக வேண்டி நான் இந்த 4 ப்ரெட் பீஸ் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கம்மியாக கூட வேணா எடுத்துக்கலாம். ஸ்வீட்லெஸ் ப்ரெட்டாக இருந்தால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஆர்டினரி காமன் ப்ரெட்டு தான். இது கொஞ்சம் லைட் ஸ்வீட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. பாருங்கள், அதையும் நான் கார்னர் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டேங்க. அப்புறம் அந்த சிக்கன் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன், அதையும் கொஞ்சம் கட் பண்ணி அப்படியே அதில் போட்டு அரைச்சிக்கணுங்க. நம்ம இதில் வந்து நம்ம அப்படியே அரைச்சி கூட நம்ம செய்யலாம். உப்பு மட்டும் போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் காரம் கரம் மசாலாலாம் போட்டுக்கிட்டால் நல்லா இருக்கணும்னு நான் கொஞ்சம் போட்டுக்கிட்டேங்க. பாருங்கள், கொஞ்சம் கரம் மசாலா போடுறேன். கரம் மசாலா பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். இது வந்து வெறும் சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும். அது போட்டாச்சு. இது வந்து கொரியண்டர் பவுடருங்க. கொரியண்டர் பவுடர் வந்து கொஞ்சம் போட்டாச்சு. கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் டர்மரிக் பவுடர். இது வந்து உப்பு போட்டாச்சுங்க. கொஞ்சம் திட்டமாக நம்ம உப்பு போட்டுக்க வேண்டியதுதான். கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுட்டேன். எல்லாம் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்க வேண்டியதாங்க. இது வந்து சோயா சாஸ்ங்க. இது இந்த சோயா சாஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் அரைச்சிக்கணுங்க. நம்ம பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது அரைச்சி எடுத்ததை இப்போ வந்து நம்ம நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து என்னென்னா, கார்ன்ஃப்ளவருங்க. கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அது வந்து டிப் பண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டி நான் ரெடி பண்ணிக்கிறேன். கொஞ்சம் உப்பு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கணும். உப்பு போட்டாச்சு. இன்னொரு கப்பில் வந்து நம்ம எக்கு, அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அதில் எக்கு போட்டு அதில் கொஞ்சோண்டு பால் ஊற்றிக்கணும். பாருங்கள், ஒரு எக்கு உடச்சி ஊற்றிக்கிறேன் இன்னொரு கப்பில். இதெல்லாம் டிப் பண்ணி போடுறதுக்காக தான், இது வேறு ஒன்றும் இல்லை. இதில் கார்ன்ஃப்ளவரு, அதில் கார்ன்ஃப்ளவர்லேயும் கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. எக்கு உடச்சி ஊற்றிட்டு அதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. இந்த கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அந்த எக்கில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றிக்கணுங்க. அவ்வளோதான், ஒரு 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றிக்கிட்டால் போதும். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா பீட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். நம்ம அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கார்ன்ஃப்ளவரில் ஒருத்தரை டிப் பண்ணிவிட்டு, இந்த எக்கில் ஒருத்தரை டிப் பண்ணிவிட்டு, அந்த ப்ரெட் கிராம்ஸ் வச்சுருந்தோம் இல்லைங்களா கலர் போட்டு, அதை வந்து அதுலேயும் நல்லா ரோல் பண்ணிக்கிட்டு எடுத்து ஃப்ரை பண்ண வேண்டியதாங்க. அதுக்காக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. இதை பாருங்கள், நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிட்டால் தான் இந்த டிப் பண்ணி எடுக்கும்போது நல்லா வரும். இது வந்து நம்ம கொஞ்சம் நல்ல முறுமுறுன்னு இருக்கிறதுக்காக கொஞ்சம் வெறும் எம்டி கடாயில் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறேங்க. கொஞ்சம் ப்ரெட்டு வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா ட்ரையாக இருக்கணுன்றதுக்காக சும்மா ஒரு தடவை ஃப்ரை பண்ணி எடுத்து கொட்டிக்கிட்டேங்க. பாருங்கள், வெறும் பேனில் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்து கொட்டிட்டு வச்சுட்டு, இது மூணுமே வந்து நம்ம அந்த கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு, திரும்பி எக்கில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு, திரும்ப இந்த ப்ரெட் கிராம்ஸில் நல்லா ரோல் பண்ணி எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு பொரிக்கணுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, சிக்கனு அந்த ப்ரெட்டு கொஞ்சம் கரம் மசாலா சில்லி பவுடர்லாம் போட்டு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். பாருங்கள், அதை எடுத்தாச்சு. அதை எடுத்துகிட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக பிசைஞ்சுக்கணுங்க. அப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு ஆயில் தொட்டுக்கிறேன் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. ஆயில் கொஞ்சோண்டு கையில் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டேங்க. பிசைஞ்சிட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்க வேண்டியதாங்க அந்த பலகையிலேயே. பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. நல்லா பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், எல்லாமும் மிக்ஸ் ஆகிடும், சாஃப்டாகவும் ஆகிடும்.
இப்போ இதை அப்படியே அந்த பலகையில் நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே கேக் கேக்காக நம்ம கட் பண்ணிட வேண்டியதாங்க. நம்ம நக்கெட்ஸ்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா, ஹோட்டலில் கேஎஃப்சியிலலாம் விற்பாங்க சிக்கன் நக்கெட்ஸு. அதே மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராகவோ சின்ன சின்னதாகவோ அழகாக கட் பண்ணிவிட்டு அதை டிப் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதாங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு, ஒரு ஸ்நாக்காக கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்களா. நம்ம வெளியில் வாங்கும்போது அது எப்போ செஞ்சு வச்சுருக்காங்களோ, ஏன்னா இது மாதிரி செஞ்சு டிப் பண்ணி எடுத்து அப்படியே கூட ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். எப்போ தேவையோ நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். வீட்லேயே நம்ம அது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இதை ரெடி பண்ணிவிட்டு இந்த கார்ன்ஃப்ளவரு, இந்த எக்கு இதெல்லாம் டிப் பண்ணிவிட்டு, பிரெட் கிராம்ஸ்லேயும் டிப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து காய வச்சு ஒரு பாக்ஸில் வச்சு நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டோம்னா எப்போ தேவையோ அப்போ எடுத்து கூட வறுத்துக்கலாம். ஏன்னா ஹோட்டலெல்லாம் அப்படி தான் செய்கிறாங்க. நம்ம வீட்டில் வந்து அப்பப்போ எப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம இது மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம பாருங்கள், நம்ம நக்கெட்ஸ்னு கேட்கும்போது அப்படியே ரெடியாக வச்சுருப்பாங்க ஃப்ரீசரில், எடுத்து வெளில வச்சுட்டு இப்போ ஃப்ரை பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், இதை வந்து நமக்கு அப்பப்போ நம்ம செஞ்சு சாப்பிடலாம். அது வீட்டில் சாப்பிட்றதுனால, வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுனால அது ஹைஜீனிக் தாங்க. அது நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு செய்யும்போது பார்த்து பார்த்து தான் செய்வோம் நம்ம, இல்லைங்களா. பாருங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த சிக்கன் நக்கெட்ஸ் ரொம்ப சிம்பிளானது தான், டேஸ்டியானது, பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடும். உங்களுக்கு வந்து இந்த மிளகாத்தூள் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் எதுவுமே போட தேவையில்லை, வெறும் உப்பு மட்டும் போட்டுட்டு பிசைஞ்சிட்டு பிரெட்டு அதுவும் பிசைஞ்சிட்டு நீங்கள் வறுத்துக்கலாம். நல்லா எதுவுமே இல்லாமல் நல்லா உப்பு மட்டும் இருக்கும், காரம் இல்லாமல் இருக்கும். குழந்தைங்களுக்கு வேணால் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் காரசாரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கரம் மசாலா, சில்லி பவுடர் எல்லாம் போட்டுக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தாங்க, நமக்கு என்ன டேஸ்ட் பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி செஞ்சுக்கலாம். நம்ம பாருங்கள், எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் பீஸ் பீஸாக. இப்போ இந்த பீசஸை நம்ம டிப் பண்ணி வச்சுக்கணும். டிப் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள், இந்த நல்லா இந்த இது டிப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கார்ன்ஃப்ளாரை நல்லா ஒரு தடவை கலக்கி விட்டுக்கணுங்க. ஏன்னா அது அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிட்டோம்னா செட்டில் ஆகிடும் அப்படியே திக்காக கீழே. அதனால் ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து டிப் பண்ணிவிட்டு திரும்ப எக்கில் டிப் பண்ணிவிட்டு இந்த பிரெட் கிராம்ஸ்லாம் நல்லா டிப் பண்ணி ஒரு பிளேட்டில் அழகாக நம்ம அடுக்கி வச்சுக்கலாங்க. பாருங்கள், அதே மாதிரி தான் நானும் டிப் பண்ணி அதில் ரோல் பண்ணி பிரெட் கிராம்ஸில் நல்லா அழகாக எடுத்து அடுக்கி வச்சுக்கணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆனால் கூட நல்லா காஞ்சிரும் அது, நல்லா சூப்பராக. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஃப்ரை பண்ணும்போது எதுவும் உதிராது, ரொம்ப நல்லா இருக்குது. எடுத்து சாப்பிடவும் சூப்பராக இருக்குது. மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இது எதுக்காக செய்யறதுன்னா மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளார சாஃப்டாக நல்லா சிக்கன் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிரெட்டை குறைச்சிக்கிட்டு சிக்கன் அதிகமாக போட்டுக்கணும் அப்படின்னா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு 2 பிரெட்டு கூட போட்டுட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நான் எல்லாம் டிப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதாங்க. கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு, உள்ளாரெலாம் வேகணும் இல்லைங்களா, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரித்தோம்னா நம்ம உள்ள வரைக்கும் நல்லா வெந்துடுதுங்க. பாருங்கள், அழகாக அடுக்கிட்டு கொஞ்சம் ஒரு சைடு வெந்தவுடனே திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வெந்தவுடனே நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், நல்லா கோல்டன் கலர் அழகாக இருக்கும். அப்போ நீங்கள் எடுத்துட வேண்டியதாங்க. சாப்பிடலாம், அது மாதிரி சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு சாப்பிடலாம், சும்மாவே ஸ்நாக்காக சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சிக்கன் நக்கெட்ஸு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த சிக்கன் நக்கெட்ஸு ப்ளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம், நம் சுவை நம் கையில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.